ஒரு அஃபிஷியலான அப்டேட்டில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு 1 to 8 பற்றியும் ஒரு நியூஸும், அதுக்கடுத்து வந்து ஆல்ரெடி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணவங்கள ஸோ அவங்கள பற்றியும் ஒரு நியூஸும் வந்திருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 to 8 வந்து 15ஆம் தேதி வந்து நாங்கள் எல்லாமே சமர்ப்பிக்க போகிறோம், பண்ணுறோமா இல்லையோன்றதை தாண்டி எல்லாமே கூடி பேசியிருந்ததில் 15ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து சிஎம் சைட்டை வந்து சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த அவரே சொல்லியிருக்காங்க, ஓகே ஸோ இல்லை ஒன்றும் இல்லை, 3rd wave வந்து கண்டிப்பாக பாதிப்புக்கு தரும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் ப்ரூஃப் எல்லாம் முன்னாடி ஷோ பண்ணிகிட்ருப்பேன். 3rd wave வந்து அது கண்டிப்பாக பாதிக்குள்ளாயிருக்கு இந்த சுச்சுவேஷனில் இருந்தும் இந்த 1 to 8 வந்து ரீஓபன் பண்ணுறதை பற்றி அந்த ஒரு ஆல்ரெடி சிஎம் சார்லாம் சொன்னால் அந்த சமர்ப்பிப்போம் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே, அது சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேஸ் வந்து 2 வந்து வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்னொரு 1 தான் இருக்குது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னொரு 1 தான், ஒரு நாள் பி சேஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் திங்கக்கிழமை செம்ம க்ரௌடு இருக்கும், ஸோ எல்லோரும் ரெடியாக கிளியராக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு அஃபிஷியலான அப்டேட்டில் மட்டும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.